ஹை கைஸ், நான் ஹஸ்கி பாய் ஃப்ரெண்ட் ட்ராமாவோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹீரோ ஹீரோயின் கிட்ட நம்ம ஒரு பெட் ஃபுட் கம்பெனிக்கு கொலாபரேஷனுக்காக போனோம், நீ என் கூட வான்னு சொல்லி கூப்பிடும் போது ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லியிருப்பா. ஹீரோ நினச்சி பார்க்குறான், நம்ம மட்டும் அங்கே தனியாக போனால் என்ன ஆகுன்றத அதை நினச்சிட்டு பார்த்து, ஐயோ இப்படி மட்டும் நடக்கவே கூடாதுன்னு அவர்கிட்ட கொஞ்சம் கெஞ்சி கேட்க ஹீரோயினும் வேறு வழி இல்லைன்னு ஒத்துக்கிறா. இன்னும் ரொம்ப கடுப்பாச்சா, என் க்ரஷ் கூட டேட்டுக்கு போகலாம் நினச்சேன், இப்படி இருந்தாலும் கெடுத்து விட்டானேன்னு சொல்லி கடுப்பில் வந்துட்டு இருக்கும்போது எதிரில் க்ரஷ்ஷே வரான். உடனே நேரம் அவன்கிட்ட போய், டே மின்னு ரொம்ப சாரி, என்னால் உன் கூட படத்துக்கு வர முடியாது, ஏன்னா அவர் கூட நான் மீட்டிங்க்கு போகிறேன், சாரின்னு சொல்லி டிக்கெட் எடுத்து அவன்கிட்டே கொடுக்க அவன் பதிலுக்கு இட்ஸ் ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோனுக்குலாம் கை கெட்டினது வாய் கெட்டலேன்னு சொல்லி ஒரே கடுப்பாக இருக்குது. அப்படி திரும்பி ஹீரோ பார்த்தா அவன் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான், ஏண்டா ஏன் முறைக்கிறேன், நான் தானே உன்னை பார்த்து முறைக்கணும்னு சொல்லி கடுப்பில் வர ஹீரோ வந்து இன்னும் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன் தான் இவன் இப்படி பார்க்குறான்னு சொல்லி பார்க்க, ஹீரோவே என்ன லிஃப்ட் பட்டன் நான் அமுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, ஏன் நீ அமுக்க மாட்டியான்னு சொல்லி கேட்க, இது கூட இந்த ஆளால் பண்ண முடியாதான்னு சொல்லி அவளே அமுக்கி விடுறா. அப்படியே கட் பண்ணால் காரில் தான் காட்டுறாங்க, ஹீரோ கார் கண்ணாடியை இறக்கிட்டு இருக்கான். இந்த நாய்க்குட்டியெல்லாம் நம்ம வெளியே கூட்டு போனா வெளியே தலையை விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருமே, அந்த மாதிரி தான் ஹீரோவும் ஜன்னலை இறக்கி விட்டுட்டு வெளியே தலையை விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இதில் வேற பின்னாடி பயங்கரமான மியூசிக் வேற, ஹீரோ வந்து என்ன ஒரு அருமையான காற்று, காத்தோட வாசனை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்க ஹீரோனுக்கு வந்து உள்ளே கடுப்பாயிட்டு இருக்கு. உள்ளே நல்லா தானே காற்று வருது, வெளியே மண்டே விட்டு தான் காற்று வாங்கணுமா என்ன. ஹீரோ மதிக்காமல் இருக்கிறத பார்த்தோன்னே உடனே கார் கண்ணாடியை க்ளோஸ் பண்ண ஹீரோவும் அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறான். சரி நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தாலே இந்த பிசாசுக்கு பிடிக்காது போலன்னு சொல்லி ஹீரோ நினச்சிக்க ஹீரோயின் வந்து, சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும், அங்கே போய் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்க, நான் அதுக்கெலாம் ஒரு பிளான் வச்சுருக்கேன், என் பிளானை ஃபாலோ பண்ணி நீ ஃபயர் மாதிரி வேலை செய்யணும்னு சொல்ல என்னமோ சொல்கிறான்னு சொல்லி இவளும் கேட்டு வச்சுக்கிறா. அந்த ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே மேனேஜர்னு சொல்லி ஒருத்தன் வந்து பேசிகிட்டு இருக்கான். அவன் ஆஃபீஸோட அருமை பெருமையெல்லாம் பேசிட்டு வர ஹீரோ அப்போ தான் நோட் பண்ணுறான், பக்கத்தில் வந்து ஒரு நாய் இருக்குது, அதனால க்யூட்டாக முசு முசுன்னு இருக்குது, இவனுக்கு தான் நாய்னா ஆகாது, அதையும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பான், அந்த ஆஃபீஸில் எல்லாம் கையில் நாயோட தான் சுற்றுங்க, நீ எப்படியாவது அந்த நாய் என் கண்ணில் படாமல் மட்டும் பார்த்துக்கோ, நான் மட்டும் அந்த நாயை பார்த்தேன் அப்புறம் அவ்வளோ தான் என் கண்ட்ரோலை இழந்துருவேன்னு சொல்லியிருப்பான். ஹீரோனும் கரெக்டாக அந்த நாயை மறைச்சிட்டு வந்து நிற்கிறான். ஹீரோ மேனேஜர் கிட்ட எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்கிறான், தோ அந்த பக்கம் தான் இருக்குது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். இல்லை நீ தான் என்னை கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறான், தோ அந்த கதவுக்கு பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு மேனேஜர் சொல்ல, ஓ அப்போ என் கூட வரமாட்டியா, எனக்கு நீ தான் வேணும், நீ என் கூட வரணும் அப்படின்னு கோபமாக சொல்ல, சரி சார் முறைக்காதீங்க வந்துடுறேன் விட்டா ஜிப்பா ஊத்தோட சொல்லுவான் போல நினச்சிக்கிட்டு மேனேஜரும் கூடவே போகிறான். ஹீரோயின் உடனே அவங்களோட மீட்டிங் ரூமுக்குள்ளே போனான், அங்கே சுற்றி நாய் சம்மந்தமானதாகவே இருக்குது, இதெல்லாம் பார்த்தா ஹீரோ கண்டிப்பாக மாறிடுவான்னு நினச்சிட்டு எல்லாத்தையுமே உடனே எடுத்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடைசியில் அந்த நாய்கிட்ட வரா, வந்துடு வந்துருன்னு சொல்லி கூப்பிட அது வரமாட்டேன்னு அடம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏய் ஜிம்மி இப்படி உயிரை வாங்காத ஒழுங்காக வந்துருன்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு இருக்க, அங்கே பாத்ரூம் போன ஹீரோ வந்துட்டு இருக்கான். இதுதான் நம்ம மீட்டிங் ரூம்னு சொல்லி ரூமை திறந்து காட்ட ரூம்குள்ளே ஒன்றுத்தையுமே காணும், நல்ல வேலை ஹீரோயின் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்ட போலன்னு சொல்லி ஹீரோ சந்தோஷப்பட, இந்த மேனேஜர் வந்து நாங்கள் வச்சுருந்த பொருள் எதுவுமே காணுமே, எங்கே போச்சு, ஒருவேளை ரூம் மாதிரி வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் ஆமாம் ஆமாம் இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை தான் காட்டுறாங்க. பார்க்க ஏதோ ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது, அந்த ரூம்குள்ளே அந்த நாய்க்குட்டை சேர்ந்து இவ்வளோ பூந்துக்கிட்டு தயவு செஞ்சு வாயை வச்சுட்டு சும்மா உனக்கு நிறைய சாப்பாடு போகிறேன், சாப்பிட்டுட்டு இங்கே இருடா செல்லோன்னு சொல்லி நாய் அங்கே வைக்க, இங்கே அந்த மேனேஜர் வந்து ஹீரோவை கூப்பிட்டு உட்கார வச்சு இதோ சிஇஓ வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த சிஇஓவும் வராங்க. ஹீரோ ஏற்கனவே ஹீரோயின்ட்ட சொல்லியிருப்பா அந்த சிஇஓக்கு நாய்னா உயிர், எப்பயுமே அந்த நாயோட தான் சுற்றுவாங்க, அது மட்டும் பக்கத்தில் வராமல் பார்த்துக்கோன்னு சொல்லியிருப்பான். இங்கே அந்த சிஇஓ வந்து நாயோட தான் ஹீரோக்கிட்ட வரான், ஹீரோயினும் பக்கத்தில் இல்லை, ரெண்டு நாய் புதுசாக மீட் பண்ணிக்கிட்டு அதுங்களுக்கு ஆகாதுல்ல, அந்த மாதிரி தான் சிஇஓவோட நாய் வந்து ஒரு மாதிரி பண்ணுது, இங்கே ஹீரோவும் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், எங்கே இந்த சாங் எங்கே போய் தொலைஞ்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே திட்டிருக்க, தோ வந்துட்டேன் பாஸ்ன்னு ஓடி வந்துட்டு இருக்கா ஹீரோயின். நேராக ஓடி வந்தவ சிஇஓ மூஞ்சில் அச்சுன்னு தும்புறா, அவங்க மூஞ்சில் எல்லாமே அடிச்சிருச்சு போல, சாரி மேடம் எனக்கு டாக்னா அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கே அம்மா மூஞ்சில் வந்து தும்புறேன்னு சொல்லி அவங்களும் தொடச்சிட்டு இருக்காங்க மூஞ்செல்லாம். இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் உங்கள் டாக் இல்லாமல் இருக்க முடியுமா, ஏன்னா எனக்கு தும்பல் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அம்மா தாயை மறுபடியும் மூஞ்சில் தும்பிடாதேன்னு மேனேஜர் கிட்ட டாக் கொடுத்து அனுப்பி விட்டுடுறாங்க. ஹீரோ முன்னாடி வந்து இவ தான் என்னோட அசிஸ்டன்ட், புதுசாக வேலைக்கு வந்திருக்கனால சில விஷயம்லாம் தெரியாது, நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அடப்பாவி உனக்கு போய் ஹெல்ப் பண்ண பாருன்னு சொல்லி வாய்க்குள்ளே முணங்கிக்கிட்டே போயிட்டு இருக்கா. இப்போ மீட்டிங்லாம் முடிஞ்சு ரெண்டு பேரும் வெளியே வர இந்த கம்பெனியோட சிஇஓ நாங்கள் புதுசாக
ஃபேமஸாக டாக் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், நீங்கள் சும்மா பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்க, என்னது அப்படின்னு சொல்லி ஹீரோ முழிச்சு பார்க்கும்போது, இதே உடனே அடுத்த செகண்டு, அது எங்களுக்கு ஒரு மீட்டிங் இன்னொன்று இருக்குது, நாங்கள் இப்போ உடனே கிளம்பணும்ல, வாங்க ஜின் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மேனேஜர் எங்கேருந்து தான் வந்தான்னு தெரியல, இந்தாங்க இந்தாங்க டாக் பிஸ்கெட் சும்மா எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்ருக்கான். ஹீரோக்கு வந்து அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளேயே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ வந்து சாங் என்னை மன்னிச்சிரு என்னால் இதுக்கு மேலே முடியல அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனே பிஸ்கெட்லாம் வானத்தில் பறந்துட்டுருக்கு, என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அதான் நடக்குது. ஹீரோயின் ஏதாவது சான்ஸ்னு சொல்லி ஹீரோக்கு நல்ல அடியை போட்டுட்ருக்கா. ஐயோ ஜென் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் அவங்க மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க, இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த டாக் பிஸ்கெட் எடுத்து வாயில் போட்டு குறைச்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் சீனில் ரெண்டு பேரும் சோகமாக உட்காந்துருக்காங்க, ஏன்னா கான்ட்ராக்ட் கையை விட்டு போயிடுச்சு. ஹீரோயின் உங்கள் டை கலைஞ்சிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் இது ஒன்று தான் குறைச்சலன்னு சொல்லி ஹீரோவும் சரி பண்ணுறான். பாஸ் நான் ஒரு 20 நிமிஷம் அவனுங்கிட்ட கெஞ்சிருப்பேன், ஆனால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கண்ட்ரோல்டாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. நான் அவ்வளோ நேரம் கதற கதற அவனுங்களுக்கு சொல்கிறேன், இருந்தாலும் அவனுங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, என்னை நினச்சா அவங்களுக்கு பாவமா இல்லையா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் இனிமேல் இப்படி இருக்காதிங்கன்னு சொல்ல, ஹீரோ பதிலுக்கு ஆ பார்க்கலான்னு சொல்கிறான். ஹீரோனுக்கெல்லாம் கடுப்பாயிட்ருக்கு. அப்போ ஹீரோ வந்து எனக்கு டாக்ஸ்னால் அலர்ஜின்னு சொன்னீங்க, அது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்ததுன்னு சொல்ல, ஹீரோயின் வந்து இதுக்கு முன்னாடி என்னை யாருமே பாராட்டினதில்லை, சரி சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தத்தி தத்தி தான் நடக்கிறா. ஹீரோ அதை பார்த்துனவே என்னாச்சு உன் காலுக்குன்னு கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, என் ஷூ என் காலில் தேய்ச்சி தேய்ச்சி கொஞ்சம் புண்ணாயிடுச்சு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ அவளை உட்கார வச்சு அவள் காலில் இருக்க ஷூவை கழட்டி விட்டு அவளுக்கு போட்டுக்கிட்டு நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவன் சரி பண்ணி கொடுக்குறான். சரி பண்ணி அந்த ஷூவை எடுத்து அவனே ஹீரோயின் கால்லேயும் மாட்டி விட்றான். ஹீரோயினுக்குலாம் இந்த சிறுமூஞ்சி தானா இது, அப்பப்போ மனுஷ பையன் மாதிரி நடந்துக்குதுன்னு சொல்லி ஆச்சரியமாக ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ போட்டுட்டு நடந்து பார்க்க சொல்ல, இவ்வளோ நடந்து பார்த்துட்டு ஆ நல்லாயிருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, ஹீரோ பதிலுக்கு நாளிலேருந்து உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்க ட்ரெஸ் எதுவுமே போட்டு வர வேணாம், நீ எப்பயுமே போட்டு வருவே அதுவே போட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோனுக்கு வந்து ஒரே சந்தோஷமாயிடுது. அப்புறம் நீ என்னை மிஸ்டர் ஜின்னு ஜின்னு கூப்பிட தேவை அப்படின்னு சொல்லி நீ இப்படி கூப்பிடுன்னு சொல்ல வரதுக்குள்ள மிஸ்டர் ஹஸ்கி அப்படின்னு சொல்கிறா அவள். என்னது ஹஸ்கியான்னு சொல்லி ஹீரோ முறைக்க, ஆ அதெல்லாம் இல்லை சாரி மிஸ்டர் ஜின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கா. ஆனால் அவள் ஹஸ்கின்னு கூட்ட நினச்சி ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான் தனியாக. அங்கே கட் பண்ணால் ஹீரோ வீட்டில் தான் காட்டுறாங்க, அவன் அம்மாகிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா புதுசாக ஒரு அசிஸ்டன்ட் இருக்கா அவள் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அவள் அம்மா லைனில் அங்கிள் வேங் இருக்கார்ல அவர் சரியே இல்லடா நம்ம கம்பெனியை வந்து நம்மகிட்ட வந்து பறிக்க தான் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கதவு திறந்து பார்த்தா அங்கிள் வேங்க தான் நிற்கிறாரு. இந்த டாக்ஸுக்கெலாம் புதுசாக வீட்டுக்கு யாராவது திடீர்னு வந்தால் பிடிக்காதுல்ல, அந்த மாதிரி ஹீரோக்கும் பிடிக்கல போல அப்படியே மறைச்சு பார்த்துட்டு இருக்கான் அவரே. அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் ஆஃபீஸில் ஹீரோயினை தான் காட்டுறாங்க, ஏதோ ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கா. பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு வந்து உட்காந்துட்டு என்னடின்னு கேட்க, இது என் க்ரஷ் மின் இருக்கான்ல என்னை ஸ்டேஜ் பிரேக்கு கூட்டான், அதான் அந்த ட்ராமாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி முன்கூட்டியே புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்போ கரெக்டாக அவளுக்கு வந்து ஒரு கால் வருது. தயவு செஞ்சு ஃபோனை எடுத்துடாதுன்னு சொல்லி தான் நம்பரே சேவ் பண்ணியிருக்கா. அவள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்னடி நம்ம பாஸா கால் அட்டன் பண்ணி பேசு, அப்புறம் உன்னோட டேட்டெல்லாம் மறந்துடுன்னு சொல்லி கலாச்சிட்டு போயிட்டுருக்கா. இவ்வளோ ஃபோன் எடுத்து என்ன விஷயம்னு கேட்க, உன் டேபிள் கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி, ஆமாம் இருக்கு அதுக்கு என்ன இப்போன்னு கேட்க, அதை எடுத்துகிட்டு இந்த ஹோட்டலுக்கு வான்னு சொல்கிறான். ஹலோ நான் ஒன்றும் உன்னோட டெலிவரி கேர்ள் கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ ஒழுங்காக கிளம்பிவான்னு சொல்லி அவன் ஃபோனை வச்சிடறான். இவளும் ரொம்ப கடுப்பில் ஏஞ்சி போயிட்டுருக்கா. அப்படியே கட் பண்ணால் ஏதோ ஒரு ஹோட்டலில் பயங்கர போதையில் உட்காந்துட்டு இருக்கா. மனசுக்குள்ளேயே நான் எங்கே இருக்கேன், நம்ம ஏன் இங்கே இருக்கோம், நம்ம இந்நேரத்துக்கு டேட்டுக்கு தானே போயிருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, இந்த அங்கிள் வாங்கியிருக்காரு அவர் வந்து இந்தாம்மா இன்னொரு கேஸ் குடின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அப்போ அங்கே ஹீரோ வந்து இல்லை இல்லை இதுக்கு மேலே அவளால் குடிக்க முடியாது, அவள் வீட்டுக்கு கிளம்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கிள் வாங்க எல்லாருக்கிட்டேயும் பாருங்கள் பாருங்கள் ஜின்னு நம்மக்கிட்ட தான் கோபமாக இருக்கான், அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட எவ்வளோ பாசமாக இருக்கான் பார்த்து கற்றுக்கோங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னது கேர்ள் ஃப்ரெண்டா, யார் கேர்ள் ஃப்ரெண்டு, யாருக்கு யார் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஹீரோயின் கத்திட்டுருக்கா. ஒன்றும் இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்டு கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டால அதான் கொஞ்சம் மண்டை குழம்பிருச்சுன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நான் டேட்டுக்கெல்லாம் போயிருக்கணும், நான் எதுக்கு இங்கே இருக்கேன், அதுவும் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் இவன் சொல்லி யோசிக்க, இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்றதை காட்டுறாங்க. ஹீரோ டெலிவரி பண்ண சொன்ன மாதிரி அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்கு வந்திருக்கான். ஹீரோ வந்து அந்த பாக்ஸை தோறேன்னு சொல்கிறான், இவனுக்கு கையிலேயே அப்பப்பா நம்மளே வேலை வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லி கடுப்புலேயே அதை திறக்கிறா. அது உள்ள ஒரு ட்ரெஸ் இருக்குது, போ இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வான்னு சொல்கிறான். இவளுக்கு கடுப்பாக இருக்குது, ஹலோ நான் டேட்டுக்கு போகணும் நான் இப்போவே கிளம்புறேன்னு சொல்லி அங்கேருந்து போக பார்க்க, என்ன மின் கூட ஸ்டேஜ் பிளேக்கு தானே போகிறேன், அவன்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீ வரமாட்டேன்னு, அவன் தனியாக நேரத்துக்கு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாகுது, ஏண்டா நான் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பொறுக்கவே பொறுக்காதா அப்படின்னு சொல்லி கோவத்தில் கத்திட்டு இருக்கா. இன்றைக்கி நைட்டு என் ஷேர் ஹோல்டர்ஸ் கூட ஒரு மீட்டிங் இருக்குது, நீ என் கூட வரணும், ஏன்னா அவங்க எப்படியாச்சும் என் வாயில் சரக்கு ஊற்றி விட்டு சில உண்மைகள்லாம் வாங்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் என்னை பற்றின சீக்ரெட்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நீ
நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்ல, உங்களால எப்படி என் டேட்டை கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இன்னைக்கு டேட்டு போனா என்ன, அடுத்த டேட்டுக்கு போய்க்கலாம், ஆனா வேலை போனா திரும்பி வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து பார்ட்டிக்கு வரேன் ஆனால் என்னால் குடிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்ல, மேனேஜர் ஏற்கனவே சொல்லிட்டாரு நீ ஒரு மரணமான குடிகாரின்னு, அதனால் மூடிட்டு வந்து எனக்காக ஒரு நாள் குடிக்கிறதுல நீ ஒன்றும் ஆயிர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இவளுக்கு அப்படியே வெறி ஆகிட்டு இருக்கு, எல்லாம் என் தலையெழுத்துன்னு சொல்லி இவளும் வந்துட்டுருக்கா. அப்படியே கட் பண்ணால் அன்றைக்கி டின்னரில் தான் காட்டுறாங்க, அங்கிள் வாங்கு அப்புறம் கூட நிறைய பேர் இருக்காங்க. சரி எல்லாம் வந்தாச்சப்பா நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் ஒருத்தவங்க வரணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கா. ஹீரோ ஒரு நிமிஷம் மெய் மறந்து பார்த்துட்டு இவளா இது இத்தனை நாளைக்கு எங்கதான் ஒளிச்சு வச்சிருந்தான்னு சொல்லி ஹீரோ ஆண் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கான். அங்கிள் இவங்களை பார்த்துட்டு யார் இந்த பொண்ணுன்னு கேட்க, அதுவா அது என்னோட அசிஸ்டன்ட், இவங்க பேர் சாங்ன்னு சொல்லி ஹீரோவும் இன்ட்ரோ கொடுக்க, ஆமா ஆமா பாஸ்னா அசிஸ்டன்ட்லாம் இருக்கதானே செய்யும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஹீரோ கடுப்பாவது ஏதோ பேசி அவனும் சமாளிக்கிறான். சரி சரி எல்லாரும் சாப்பிடுங்
நீ பழைய மாதிரி இந்த கம்பெனிக்கு வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தம்பின்னு சொல்லி ஏதேதோ பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் உன்னால் இந்த பொறுப்பெல்லாம் ஏற்றுக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் வேணால் எல்லோரும் சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறோமே அப்படின்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் நல்லாவே புரியுது. இவனுங்க ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் நடுவில் பூந்து கம்பெனி ஆட்டைய போடலான்னு தான் பார்க்குறானுங்கன்னு ஹீரோ ஒன்னே இல்லை அங்கிள், என் அப்பாவும் இதே வயசில் தானே இதெல்லாம் பண்ணார், நானும் அப்போ இந்த வயசில் இதெல்லாம் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே, ஸோ இந்த கம்பெனியை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறான். இங்கே ஹீரோயினுக்கு அவள் க்ரஷோட ஃபோட்டோ வருது, அதை பார்த்துட்டு ஃபீலிங்காக பார்த்துட்ருக்க இங்கே வந்து எல்லோரும் சேர்ந்து குடிக்கிறாங்க. ஹீரோ வந்து தண்ணி மட்டும் குடிக்கிறான். என்ன தம்பி தண்ணி குடிக்கிற, எங்கள் கூட சேர்ந்து நீயே ட்ரிங்க்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரில. ஹீரோயினை தான் கண்ணை கண்ணை காட்டுறான். ஹீரோயினும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவருக்காக நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒன்னே அங்கிள் வந்து நீ ஜஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் தானம்மா, நீ எப்படி அவனுக்காக குடிக்க முடியும் அப்படின்னு கேட்க, இல்லை நான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த உரிமையில் நான் அவருக்காக குடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் இதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உங்கள் வாயிலேருந்து அவர் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ ஒரு வாய் குடிக்க ஆரம்பித்தவ தான் அப்படியே உள்ளே சர சர சரன் சரக்கு இறங்கியிருக்கும். அடுத்த சீனே சரக்கு ஓவராகி உள்ளே போய் வாந்தி எடுத்துட்டுருக்கா. ஹீரோ நீ ஓகே தானே, இதுக்கப்புறம் குடிக்காத, நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் வெளியே வரா. அப்படியே ரொம்ப கடுப்பில் தான் வரா, நான் எதுக்கு உனக்காக குடிக்கணும், நான் இன்னைக்கு எவ்வளோ ஆசையில் இருந்தேன் அவங்க கூட டேட்டுக்கு போகலான்னு, நான் ஜஸ்ட் இந்த கம்பெனியில் வேலை தான் செய்கிறேன், அதுக்காக நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு தெரியுமா நான் மின் கூட போய் பார்க்கறதுக்காக அந்த ஸ்டேஜ் பிளேயோட கதையெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன், இப்படி எல்லாத்தையுமே பாடாக்கிட்டல, போன வாட்டி அப்படி தான் அந்த டேட்டுக்கும் போக முடியல, இந்த வாட்டி இந்த டேட்டுக்கும் போக முடியல, ஏன் அவனை பார்க்க போகிறதுக்கு நான் புத்தி ட்ரெஸ்ஸெல்லாம் கூட வாங்கி வச்சேன், இப்படி எல்லாத்தையுமே பாழாக்கிட்டேடா பாவின்னு சொல்லி கோவத்தில் கொந்தளிச்சுட்டு இருக்கா. என் வாழ்நாளில் புக்கை பார்த்துருக்கனே தவிர தொடர்ந்து படித்ததே கிடையாது, ஆனால் அவனுக்காக அந்த கதையை முக்கிய முக்கிய உட்காந்து படிச்சுட்டு இருந்தான் தெரியுமா, இப்படியே ஒரு ஃப்ளோவில் போனால் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிடலாம்லாம் கனவு கண்டேன், ஆனால் இங்கே உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிட்டு இருக்கு, இதெல்லாம் எனக்கு தேவையா. அப்போ ஹீரோ சாரின்னு சொல்லிட்டு டிஷ்யூ எடுத்து அவளுக்கு தொடச்சி விடலான்னு போகிறான். ஹீரோ அவன் கையை தட்டி விட்டுட்டு நீ ஒன்றுத்தையுமே பண்ண தேவையில்ல, நீ எதுக்கு சாரி கேட்குற, எனக்கு எதுவுமே தேவையில்ல, நான் இந்த வேலையை விட்டே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிட்டு இருக்கா. தயவு செஞ்சு என் பின்னாடி மட்டும் வந்துடாதுன்னு சொல்லி கத்திட்டு போறா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அங்கே பேசிட்டு ஹீரோ வந்தால் இங்கே ஒரு சின்ன குழந்தை வந்து கையில் பொம்மை வச்சு விளையாடிட்டு வருது. ஹீரோ அதை ஒரு மாதிரியாவே பார்க்குறான். இங்கே உள்ளார எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கும்போது வெளியே அந்த குழந்தை அழுகிற சுத்தம் கேட்குது. அண்ணன் என்ன என் பொம்மையை கொடுத்துடுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கு. இவனுங்களும் என்னடா என்னமோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா ஹீரோ வந்து ஒரு முழு நாயாவே மாறி அந்த பொம்மையை வாயில வச்சு குதறிட்டு இருக்கான். எல்லாரும் அதை பார்த்துட்டு என்னன்னு அவர் இப்படி பண்றாருன்னு சொல்லி வேங் கிட்ட கேட்க, அங்கிள் வேங்கும் என்னப்பா அவனை பத்தின ரூமர்ஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா, அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவனுக்கு என்னமோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றன்ற பேர்ல ஜீன் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க, அதுலதான் அந்த பையன் இப்படி ஆயிட்டான், இது உண்மையா இல்லையான்றது எனக்கு தெரியல, இது நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ அங்க வந்துட்டான். பயப்படாதீங்க, அந்த பையன் ரொம்ப கியூட்டா இருந்தானா, அதான் அவன் கூட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தேன், வாங்க வாங்க நம்ம உள்ள போய் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் வந்து அப்படியே கோவத்துல தனியா கத்திட்டு போயிட்டு இருக்கா, ரோட்ல யாரும் இல்லைன்னு, நாளைக்கே போறேன் இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்றேன், அவன் மூஞ்சில் அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் தூக்கி போட்டு நான் மட்டும் வந்துகிட்டே இருக்க போறேன், ஒரு வேலையில இருக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு புலம்பிட்டே வரும்போது யாரோ இவ்வளவு பாக்குற மாதிரி இருக்கு, ரோட்ல இவன் மட்டும்தான் தனியா இருப்பா, அதனால ஒரு மாதிரி பயமா வேற இருக்கு, இவ்வளவு பின்னாடி யாராச்சும் வராங்களான்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்த்து செக் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கா.
இவளுக்கு இங்கே அல்ல இல்லை எப்படியோ வீடு போய் சேர்ந்தா போதும்னு சொல்லி வேக வேகமாக போயிட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடியே வந்து இவன் மேலே கோட்டை போட்டு ஓட்டுற மாதிரி இருக்குது. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஹீரோயின் எங்கன்னு கேட்க அவளுக்கு உடம்பு சரியில்லை வீட்டுக்கு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது அங்கே அங்கிள் வேங் வந்துட்டு இருக்கார், கையில் ஒரு நாய்க்குட்டியை வேற தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஏய் ஜின்னு பாருடா இந்த நாய் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி ஹீரோ கிட்ட தான் தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஹீரோக்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு, வேணா வேணா கிட்டக்க வராதுன்னு சொல்லி அந்த நாயை பார்த்து சொல்லிட்டு இருக்க மனசுக்குள்ளேயே. அங்கிள் வேங் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவோம், ஹீரோட சுயரூபம் வெளியே வந்துடும் நினச்சி தான் பண்ணுறான். ஹீரோவும் ஐயோ கொஞ்சம் கண்ட்ரோலில் இருடான்னு சொல்லி மனசுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அங்கிள் வேங் வந்து பாரு பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது வந்து கொஞ்சவான்னு சொல்லி கூட்டிகிட்ருக்கான். ஹீரோவும் அப்படியே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த நாயை போய் மேலே கையை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அங்கிள் வேங்கோ என்ன இவங்கிட்ட எந்த சேஞ்சஸுமே தெரியலேன்னு பார்க்கும்போது ஹீரோ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா ஃபோருக்கு வச்சு வயிற்றில் குத்திட்டு இருக்கான், எந்த சேஞ்சஸும் காட்டிடாதானு. உடனே அங்கிள் வேங்க இந்த நாயை நீ கொஞ்சத்தை பார்த்தா உனக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும் போல, இந்த அந்த நாயை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அவங்ககிட்ட எடுத்து கொடுத்துட்ருக்காரு. ஹீரோக்கு வந்து அந்த நாய் பக்கத்தில் வர வர அவனோட கண்ட்ரோலை இழந்துட்டு இருக்கான். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. டக்குன்னு அங்கே ஹீரோயின் கதவை திறந்துட்டு வரா, வந்தவ புதுசாக ஒரு படம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. ஏய் ஜின்னு என்னடா நினச்சிட்டு இருக்க மனசுக்குள்ளே, சொல்லு யார் அந்த பொண்ணு, சொல்ல பொறியா இல்லையான்னு சொல்லி அவன் சட்டையை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, எந்த பொண்ணு யாரு என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஓ என்னையே ஏமாத்த பார்க்குறியா, ஏமாத்துனது இல்லாமல் சமாளிக்கிறியா இப்போ. உடனே அங்கிள் பக்கம் திரும்பி அங்கிள் அந்த நாயை கொஞ்சம் கீழே விடுங்க, எனக்கு நாயை வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. இந்த பையன் அநியாயமா ஏமாத்திருக்கான் அங்கிள், எனக்கு நாயை வேணும்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவரு பதில் பேச வரதுக்குள்ள ஹீரோ பக்கம் திரும்பி நீ வா உனக்கு வீட்டுக்கு போய் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் வா முதல்ல வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அங்கிருந்து தரத்தரம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. இங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல, என்ன இந்த புள்ள வந்துச்சு கத்திச்சு அவனை இழுத்துட்டு அப்படியே கிளம்பிடுச்சு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு நல்ல நேரம் பார்த்து வந்து காப்பாத்தினாலேன்னு ஒரே சந்தோஷமா இருக்கு. நீ தான் குடிச்சிருக்கல்ல நானே வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு கார்ல உட்கார சொல்றான். அப்போ தலையெல்லாம் இடிச்சுக்காம இருக்கிறது கையெல்லாம் வைக்கிறான், ஹீரோனுக்குலாம் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட இதான் கோச்சிட்டு போனல அப்புறம் எனக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான். அங்க கட் பண்ணா ஹீரோயின் பின்னாடி ஒருத்தன் வந்திருப்பானே, அது வேற யாரும் கிடையாது, ஹீரோ வீட்டுல வேலை பாக்குறவர் தான். ஹீரோவை பத்தி கொஞ்சம் அரும பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப தங்கமான பையன் நல்ல பையன், அவன் ஏதாச்சும் பண்ணியிருந்தா மனசில் வச்சுக்காதமான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும் போது தான் அவன் சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா அவனுக்கு அந்த ஜீன் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவன் சந்தோஷத்தையே பார்க்கல. எந்த பசங்களுமே ஸ்கூலில் விளையாடுறதுக்கு சேர்த்துக்கவே மாட்டாங்க, எப்பயுமே தனியாகவே இருப்பான். எல்லாரும் அவனை சைக்கோ சைக்கோன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷமாக அவன் ரூம்குள்ளேயே தான் இருந்தான், அதனால் அவன் ஏதாச்சும் தப்பாக பண்ணியிருந்தா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஹீரோ வந்து அவர் என்னை பற்றி என்ன சொன்னாருன்னு சொல்லி கேட்குறான். இப்போ நான் சொன்னேன் இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, இதெல்லாம் எதுக்கு உன்கிட்ட சொன்னாருன்னு தெரில அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்படுறான். அப்போ ஹீரோயின் சாரி உங்க லைஃப்க்கு பின்னாடி இப்படி ஒரு சோபம்லாம் இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாம நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ நான் ரூம்குள்ளேயே தான் முடங்கி கிடந்தேன், இந்த கம்பெனியெல்லாம் வேணாம் தான் இருந்தேன், ஆனால் என் அப்பா கடைசியாக எனக்கு என் அம்மாக்காக விட்டுட்டு போனது இந்த கம்பெனி மட்டும்தான், அதை வேறு யார் கையிலையும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அப்புறம் உன் பர்மிஷன் இல்லாமல் நீ போக வேண்டிய டேட்டை நான் கேன்சல் பண்ணதுக்கு ரொம்ப சாரின்னு சொல்கிறான். ஹீரோன் அதை கேட்டுட்டு சிரிக்கிறா. ஹீரோ வந்து எதுக்கு சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்க, அது கொஞ்சம் கொஞ்சம் மனுஷன் மாதிரியே பண்ணுறீங்களா, அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, ஹலோ நான் மனுஷன்தான், ஏதோ டாகோட ஜீன் லைட்டாக என் உடம்புல ஒட்டியிருக்கு, அதுக்கு நான் ஒன்றும் டாக்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கட் பண்ணால் ஹீரோயினை கூப்பிட்டு வந்து வீட்டில் ட்ரா பண்ணிட்டான். ஹீரோயினும் சரி ஓகே பாய்னு சொல்லி அங்கேருந்து கிளம்ப ஹீரோ ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து கொடுக்குறான். நீயா எப்பயுமே போகிற ட்ரெஸ்ஸில் தான் ரொம்ப அழகாக தெரியுற அப்படின்னு சொல்கிறான். ஹீரோனுக்கு அதை கேட்கும் போதே ஒரே சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே பாயின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. ஹீரோ அவளை பார்க்குறதுலாம் ஏதோ லவ்வோட பார்க்குற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு வந்தால் ஹீரோயின் கிட்ட வந்து மெசேஜ் வந்திருக்கு. அப்படியே ரெண்டு பேரும் நார்மலாக சாட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து நீ ஹனி வாட்டர் குடி உனக்கு ஹேங் ஓவர்லாம் தெளிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் ஒன்றே ஹனி வாட்டர்லாம் ரெடி பண்ணி குடிச்சிட்ருக்கா. ஹீரோ வந்து சரி ஓகே குட் நைட், நம்ம நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் பாய் சொல்லிட்டு போய் படுக்க, ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பற்றின ஒருத்தர் ஞாபகமாகவே இருக்குது. ரெண்டு பேருமே லவ் ஃபீலிங்கில் தூக்கம் வராமல் படுத்து கிடக்கிறதோட இந்த ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா பாய்.